ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்புசீலன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் பட் அது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவை என்டையராக பாருங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாவும் முழுமையாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா ட்ரேடிங் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறையா லேன் பண்ணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்ல திறப்பேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியலாக உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிமேட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் தேவை அது வந்துட்டு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடாதீங்க நீங்களே போங்க கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க இந்தியா நம்பர் ஒன் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஜிரோதா அப்படிங்கிறது ஷோவாகும் சரிங்களா ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஜீரோதாவோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை பேங்கோட கம்பெனியாக இருக்கிற எது பண்ணிக்கலாம் ட்ரேடை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ட்ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இன்னொன்று நம்பர் ஒன் இடத்துக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மார்க்கெட்டில் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஜீரோ தால நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த என்எஸ்சி வெப்சைட் உங்களுக்கு தெரியணும் அதாவது இங்கே செபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இது வந்து ரெண்டு எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று பிஎஸ்சி இன்னொன்று வந்து என்எஸ்சி என்எஸ்சி பிஎஸ்சியை காட்டிலும் என்எஸ்சி ரொம்ப ஃபேமஸ் ஆனால் பிஎஸ்சி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பங்கு சந்தை நிலவரம் என்ன சென்செக்ஸ் ஐநூறு புள்ளிகள் சரிந்தன இப்படிலாம் சொல்லி நம்ம நியூஸில் சின்ன பிள்ளையிலருந்தே நம்ம அதை பார்த்துட்டு வந்திருப்போம் சரிங்களா பட் என்எஸ்சி ரொம்ப ஃபேமஸ் உங்களுடைய ட்ரேடை பொறுத்த மாட்டில் நெஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இலையே நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம் அதாவது இது வரைக்கும் இதில் ரெண்டாயிரத்தி ஐம்பது கம்பெனி பக்கம் லிஸ்ட் ஆயிருக்கும் சரிங்களா இதில் இருந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் நெஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பது கம்பெனி இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டிலேயும் ஐம்பது கம்பெனி இருக்கும் சரிங்களா ஸோ நெஃப்டி ஃபிஃப்டி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நெஃப்டி ஃபிஃப்டியை க்ளிக் பண்ணிவிட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க ஸ்டாக்ல நீங்க உங்களுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போது இந்த ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க மூணாவது பாயிண்ட் எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட உதவியோட தான் வாங்க முடியும் டிமேட் தனி சரிங்களா ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு பேஸ் பண்ணீங்க அப்படின்னா விப்ரோ அங்கே ஷோ ஆகும் இங்கே பிஎஸ்சிலும் இருக்கும் என்எஸ்சிலும் இருக்கும் என்எஸ்சியை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பை எடுத்துடலாம் சரிங்களா இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சரிங்களா இன்ட்ராடே பொறுத்த மட்டில் அதாவது ஒரு ஷேர் சரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நூறுரூபாவில் செல் பண்ணிவிட்டு சரிங்களா தொண்ணூறுபாயில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் சரிங்களா இதில் குழப்பம் இருக்குது அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கு அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு லிவரேஜ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க அதாவது இந்த ஷேரோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது புள்ளி அறுபது பைசா சரிங்களா என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதை நீங்கள் லாங் டேர்மாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் இதே இது இன்ட்ராடே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் நூற்றி பத்து ரூபா பே பண்ணாலே போதும் ஏன் அப்படின்னா இங்கே ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அதாவது ஸோ ஜீரோ தான் மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் இங்கே எந்தெந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ லிவரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும் சரிங்களா ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸுன்றிருக்குல்ல ஒரு ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கலாம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன் அதாவது என்ன அப்படின்னா இங்கே நான் பை எடு கொடுத்துறேன் இன்ட்ராடே கிளிக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா இருந்தாலே போதும் சரிங்களா ஃபைவ் எக்ஸ் அஞ்சு மடங்கு நீங்கள் எக்ஸஸாக ட்ரேட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும் நான் ஒரு லட்ச ரூபா போட்டு ட்ரேட் பண்ணுறேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஆகாது அதாவது ஒரு ஷேர் ஏற்றமோ இறக்கமோ பத்து பர்சன்டேஜ் தான் இப்போ இருக்கும் முன்பு மாதிரி எல்லாம் கிடையாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி சரிங்களா நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் படிக்கிறதுக்காக நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா பேர் இந்த பெங்களூர்லேருந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா ஹைதராபாத் நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா பேர் கால் பண்ணி நான் உங்களுக்கு எதில் வாங்கணும் எதில் விற்கணும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மேஜராக சரிங்களா எல்லாருமே லாஸ்ல தான் இருக்கிறாங்க எங்கேயுமே போய் ஜாயின் பண்ணாதுங்க ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்டோட கம்மை கிராஸ் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் சார் நான் அப்படி போய் ஜாயின் பண்ணேன் என் பணத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிற கேள்வி என் குரூப்லேயும் நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன் அதனால பத்து ரூபாய் நீங்க நஷ்டம் பண்ணாலும் அது நீங்க பண்ணதா இருக்கணும் சரிங்களா இன்னொன்று யார்ட்டையும் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுக்காதீங்க ஏன்னா இனிஷியலா வரும்போது அது உங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொருத்த நல்லா ட்ரேட் பண்ணுவான்னு நினைச்சு பணத்தை கொடுத்தீங்க அதாவது உங்களுக்கு பத்து ரூபாய் நஷ்டம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அடுத்தவருக்கு அந்த பெயின் இருக்காது ஏன்னா அது அவருடைய மணி கிடையாது உங்களுடைய மணி அதனால் இழந்த பிறகு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு அதனால் இந்த அக்கௌண்ட் ஹேண்டிலிங் பெய்ட் சர்வீஸ் எதுலையுமே ஜாயின் பண்ணாமல் பத்து ரூபா நஷ்டப்பட்டாலும் அது பட்டதாக இருக்கணும் கடைசியாக அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீங்க இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொன்னா இந்த சார்ட் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிரும் நீங்க லாங் ரன்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அதுக்கு போயிடும் அனலைசிஸ்னா நீங்க இத மட்டும் தான் ரெஃபர் பண்ணி ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணணும் நீங்க அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா இன்ட்ராடே சொல்லுவாங்க மூணு நாளைக்குள்ள ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா கான்ட்ரா ட்ரேடிங் சொல்லுவாங்க ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு மன்துக்கு உள்ள பொசிஷனல் ட்ரேடிங்னா த்ரீ மந்த்துக்குள்ள ஷார்ட் டம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மட்டும்தான் தான் இயருக்கு மேலே சரிங்களா அப்போ இது எல்லாத்தையுமே பண்ண பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் போயிருவீங்க ஷார்ட் டேம் ட்ரேடிங்க்கும் ஓரளவுக்கு நியூஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபண்டமெண்டல் பார்த்துக்கலாம் ஆனால் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அன்றைக்கே வாங்கி லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்கிறது எல்லாமே இந்த சார்ட் மட்டும்தான் இந்த சார்ட்டை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு ஒரு கேண்டலுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு சரிங்களா அதை கற்றுக்கங்க பேட்டர்ன்ஸை படிக்க ஆரம்பிங்க ப்ரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுங்க பையர் எங்கே வருவாங்க செல்லர் எங்கே வருவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ரேடிங் கரியரை சூப்பராக பில்ட் பண்ணலாம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்